வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். லெவன்த்து இங்கிலீஷோ தேர்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி த ஃபஸ்ட் பேஷன் பார்ட் டூ நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் நான் ஏற்கனவே கதைகள் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிவிட்டு செகண்ட் பார்ட்டில் நான் வரலாறுல சொல்லிடுறேன். பேஷண்ட்டு எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ள டாக்டர் பார்க்குறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு பயம். என்ன பயம்னாக்க, டாக்டர் வந்து அந்த டூல்ஸ் பாக்ஸ் உள்ள லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பூட்டினோட சாவி வந்து மறந்துடுவாங்க, எங்கே வச்ச இடத்த மறந்துடுவாங்க. அங்கே டாக்டரும் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸும் அந்த பூட்டை உடைக்கிறது பார்ப்பாங்க, சுத்தி கொள்ளு ரம்பம் அதெல்லாம் வச்சு அறுப்பாங்க. அதில் வெளியில் உள்ள பேஷண்ட்லாம் எல்லாமே ஒரு த்ரெட்டன், ஒரு பயம் இருக்கும், ஏதோ உள்ளற ஏதோ நடக்குது சொல்லிட்டு. இது ஒரு நகைச்சுவை அந்த இடத்துல விட்டுருப்பாங்க. ஸோ கதை ஃபுல்லுன்னு சொன்னால் நல்லாயிருக்காது, ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக அதை பார்த்தா தான் அது தெரியும், ஒன் பை ஒன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா அது புரியல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மாரிஸ் சின்ன பையன் அந்த இடத்துல வருவோம். ஸோ கேரக்டர் யாருனாக்கா மென் 1-8, உமன் 1-8, அடுத்து டென்டிஸ்ட்டு, நர்ஸு, ஒரு ஸ்மால் பாய், கேர்ளு, இதெல்லாம் நம்ம அதில் பார்த்துருக்கோம் அதில். ஸோ அடுத்து நம்ம அதில் பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரு சின்ன பையன் உமன் 8 வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பையன் அழைச்சிட்டு வருவா. அதேமாரி ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துக்கோம். ஸோ உமன் 7 வந்து ஒரு கேர்ள் அழைச்சிட்டு வந்துல வருவா. ஆமாம், உமன் 7 வந்து எப்பொழுதுமே அந்த ஒரு பையனை ஒரு கேர்ள் அழைச்சிட்டு அந்த வருவா. ஸோ அடுத்தது பார்ப்போம் இதில் செகண்ட் பார்ட்டில். ஸ்மால் பாய், தர் இஸ் நோ நீட் அ த்ரெட் ட்ரீட் லைக் எ பேபி. அவன் சின்ன பையன் சொல்கிறான், உள்ளார போனோன்னு என்னை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, வழி நடத்தாதீங்க அப்படின்னா. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் த டென்டிஸ்ட், நான் பயப்படல. யாரை பார்த்து பயப்படல, எனக்கு அந்த பல் டாக்டரை பார்த்து நான் பயப்படல அப்படின்னு சொன்னான். அடுத்து உமன் 8, நான் சிட் டவுன் குவைட்லி, அந்த பெண்மணி அடுத்து சொல்லு, உட்காருப்பா மாரிஸு, உட்காரு அமைதி உட்காரு அப்படின்னு சொல்லுது மாரிஸு. அண்ட் ஐ எம் ஷூர் இந்த நைஸ் டென்டிஸ்ட் ஓன்ட் பி லாங், ஸோ அவர் வந்து சீக்கிரம் ஒன்று அழைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஷூர், நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நைஸ் டென்டிஸ்ட் ஓன்ட் பி லாங், ரொம்ப நேரம் இருக்கவனா சீக்கிரம் அழைச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்மால் பாய், ஐ திங்க், நான் நினைக்கிறேன், ஐ வில் கெட் ஏ மேகசின், நான் என்ன பண்ணுறேன் அந்த பத்திரிகையை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அந்த பத்திரிக்கையை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அதை சொல்கிறான். எடுத்து வந்துட்டு ஐ ஃபீல் லைக் எ ரீடிங், நான் அதை வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃபீல் லைக் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்தோம் பார்க்கலாம் அர்த்தத்தை, த ஸ்மால் பாய் கோஸ் டு அண்ட் டேபிள், எங்கேனாக்கா அந்த டேபிள் பக்கத்தில் அங்கே போகிறான், போயிட்டு அண்ட் லுக்ஸ் த்ரோ த பயல், அங்கே போய் பார்க்குறான் என்னக்கா பயல்னாக்கா குஞ்சு கிடக்குது, என்ன குஞ்சு கிடக்குது, அந்த மேகசின்ஸு அந்த பத்திரிக்கையும் குஞ்சு கிடக்கு, அந்த நியூஸ் பேப்பரும் அந்த இடத்துல செய்தித்தாளத்தில் குஞ்சு கிடக்கு அப்படின்னு. அடுத்து பாருங்களேன் உமன் 8, ஆல்ரைட்டு ஆடிய ஜஸ்ட் ஆஸ் யூ லைக், அப்போ அந்த பெண்மணி சொல்கிறேன், தம்பி உன்னுடைய விருப்பம் போல் நீ என்ன பண்ணுற, உனக்கு என்ன தினமோ அது போய் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த உமன் 8 சொல்கிறார். உமன் 8-6, அப்போ என்ன பண்ண அதில் உட்காரு, உட்காந்தோடனே அடுத்தது மேன் 5 வந்துட்டு வரும். எப்பொழுதும் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், மேன் 4 வந்து குனோர், அவன் எப்பொழுதும் கட்டுக்கட்டிட்டு என்ன பண்ணும், முனையிட்டே இருந்துகிட்டு இருப்பான். ஸோ அடுத்தது உமன் மேன் 5, ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ், நான் என்ன பண்ண போகிறேன், கேஸை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு அதில் சொல்கிறான். ஸோ கேஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன அந்த இடத்துல அப்படின்னாக்கா மயக்க மருந்துன்னு சொல்லுவோம், செடக்ஷன் அப்படின்னு வரத சொல்லுவோம். மயக்க மருந்து கொடுத்து தான் சில பேருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பல்லு பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் வந்து மரப்பு மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் அந்த இடத்துல கொடுப்பாங்க. கேஸுங்கும் போது அந்த இடத்துல மயக்க மருந்து அந்த இடத்துல கொடுப்போம். ஸோ செடக்ஷன் சொல்லலாம். அடுத்து பாருங்களேன், ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம், நான் கடைசியில் நடந்தது எனக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு அதில் சொல்கிறான். அதில் மேன் 5 புதுசாக ஒரு புது இதை போடுறான். அடுத்து மேன் 1, ஐ நியூ சாப் ஒன்ஸ், செப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்க மனிதன் சொல்கிறது அப்படின்னு சொல்ல, ஒரு தடவை மனிதனை பார்த்துருக்கேன், ஹி ஆஸ்க்டு ஃபார் த கேஸ், நான் என்ன பண்ணுறேன் அவனுக்கு மயக்க மருந்து கேட்டேன், அவன்கிட்ட நான் என்ன பண்ணேன், ஹி ஆஸ்க்டு ஃபார் கேஸ் கேஸ் கேட்டேன், இட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஹி எவர் ஆஸ்க்டு ஃபார் எனி திங் அப்படின்னு அதில் சொல்கிறான். கடைசியில் அவன் கேட்டான், என்னது மருந்து என்கிட்ட கேட்டான், லாஸ்ட் டைம் அவன் இட் வாஸ் அ லாஸ்ட் டைம், அது கடைசி டைமாக இருந்தது, என்ன அது இட் எவர் ஆஸ்க் ஃபார் எனி திங், அது வந்து அவன் கேட்டது கடைசியாக அந்த இடத்துல மயக்க மருந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்களேன் மேன் 2 சொல்கிறான், ஈஸ் இஸ் தட் ஃபேக்ட், இது உண்மையா அப்படின்னு அதில் கேட்குறேன், இஸ் தட் ஃபேக்ட் உண்மையாவா அப்படிங்கிறான். நர்ஸ் என்டர் த சர்ஜரி ரூம்,
அப்போ வந்து நர்ஸ் என்ன பண்ணுறா, கூடத்துலேருந்து வெளியில் வாரா, என்டர்னாக்க வெளியில் வாரா, அதில் வெளியில் வந்துட்டு சி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட் த லெஃப்ட். அப்போ என்ன பண்ணுறா, இந்த கதை எங்கே ஓடிட்டுருக்குன்னா ஒரு நாடக ஸ்டேஜில் ஓடிட்டுருக்கு. ஒரு ப்ரோக்ராம் எதில் பண்ணுறாங்கனாக்க நாடக ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அப்போ அந்த குறுக்க அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணால், அந்த நர்ஸ் உள்ளார வந்தால் ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட் லெஃப்ட், எக்ஸிட் லெஃப்ட்னாக்க வெளியில் வந்து என்ன பண்ணுறா, அப்படி செல்கிறா இங்கேனாக்கா குறுக்கால பூந்து அந்த கூட்டத்தில் குறுக்கால பூந்து அதில் அதில் போயிட்டுருக்கா. நல்லா கவனிச்சுக்கோ, அக்ராஸ் த ஸ்டேஜ், ஸ்டேஜிங்கிற ஆட்டம் கொடுத்துருக்கான், கூட்டத்தில் குறுக்க பூந்து அதில் போயிட்டுருக்காள். ஸோ அடுத்து பாருங்களேன், மேன் ஃபோர் சொல்கிறான், ஐ ஷுட்ன்ட் ஆஸ்க் ஃபார் கேஸ், நான் கேஸை கேட்க மாட்டேன், என்ன பண்ண கேஸும் கேட்க மாட்டேன். ஆர் எனி ஆஃப் தீஸ் ட்ரக் எய்தர் இட்ஸ் அன்நேச்சுரலாக இஸ்ஸே கிவ் மீ ஓல்டு ஃபேஷியன் மெத்தடு, நான் என்ன பண்ண மயக்க மருந்து கேட்க மாட்டேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேஸுங்கிற வார்த்தை செடக்ஷன் மயக்க மருந்து. ஆர் தீஸ் ட்ரக்ஸு, ட்ரக்ஸுன்னு சொன்னோம்னாக்க அதுவும் மயக்க மருந்து தான் இல்லையா, வெவ்வேறு மருந்து. அப்போ நான் கேட்க போகிறதில்ல. ஸோ இயற்கைக்கு மாறாக இட்ஸ் அன்நேச்சுரல் ஐஸே, இயற்கைக்கு மாறாக அன்நேச்சுரல் வே, இயற்கைக்கு மாறாக நான் பழைய கால முறை, ஐ கிவ் மீ ஓல்டு ஃபேஷன், பழைய கால மெத்தடு எனக்கு கொடுங்க, பழைய கால முறையே போதும் அப்படின்னு அந்த மேன் ஃபோர் கேட்குறேன். ஸோ அடுத்து பாருங்களேன், இப்போ மேன் ஃபைவ் சொன்னான், யூ கேன் ஹாவ் தம் அப்படின்னு கேட்குறான், அப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாம், யூ கேன் ஹாவ் தம், ஐ வில் ஹாவ் இட் வித்தவுட் பெயின், எனக்கு வலி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான், ஐ வில் ஹாவ் இட் வித்தவுட் பெயின். இட்டுங்கிற அர்த்தம் என்னன்னாக்க கேஸு, அது மருந்து செடக்ஷன் அந்த இதில் இப்போ ஏக்க மருந்து அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு அது வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து உமன் ஃபைவ் சொல்லும், நல்லா கவனிச்சு, உமன் ஃபைவ், மேன் ஃபைவ், உமன் ஃபைவ், and you will love one, this one dear அப்படிங்கிற பெண்ணு சொல்லலாம், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ you will love this one dear உங்களுக்கு இது ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உமன் சிக்ஸ், ஐ எம் ஷூர் ஐ வில், உமன் சிக்ஸ் சொல்லுது ஆமாம் அது நிச்சயம்தான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது உமன் ஃபைவ், இட் இஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் எ டோங்கி அலாங் த சாண்டு. ஸோ ஒன் ஆஃப் த ரைடிங்னாக்க ஒன் ஆஃப் மீ ரைடிங் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படின்னாக்க, இதில் ஒன்று என்னென்னா, நான் வந்து மணல் மேலே அதாவது கழுத மேலே சவாரி செய்கிறேன், மணல் மேல் கழுதை சவாரி எப்படி செய்யுதோ அதுபோல் சாண்டு சொன்னாக்க மணல் சொல்கிறது. ஸோ டாங்கினாக்க கழுத, ரைடிங்னாக்க சவாரின்னு சொல்கிறது இதில். அப்போ என்ன சொல்கிறேன், நான் மணல் மேலே, மணல் மேலே கழுதை சவாரி செய்கிற மாதிரி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ ஐ சே உமன் சிக்ஸாக ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. அப்போ உமன் ஃபைவ் அந்த இடத்துல சொல்லுவாங்களேன், இட்ஸ் நாட் ஸ்க்ரீம் டியர், இது பாருங்களேன், இது வந்து ஸ்க்ரீம் சொல்கிறோம், ஸ்க்ரீம்னாக்க வேடிக்கைன்னு சொல்லுவேன், இட்ஸ் நாட் இட் ஸ்க்ரீம் டியர் இது ஒரு வேடிக்கை இல்லையா அப்படிங்கிறான். ஐ சாட், நான் உட்காந்துருக்கேன், ஆன் இட் ராங் வே ரவுண்டு ஜஸ்ட் ஃபார் எ லாஃப், நான் இதில் உட்காந்துருக்கேன் தவறான முறையில் உட்காந்துருக்கேன்னு நினச்சிக்கேன், ஆனால் ஜஸ்ட்டு ஃபார் லாஃப் அது ஒரு சிரிப்பு, சிரிப்பு தான் அப்படின்னு அதில் சொல்கிறா. அதில் சொல்ல அடுத்து பாருங்களேன், நர்ஸ் என்டர் த லெஃப்ட், என்டர் த நர்ஸ் லெஃப்ட். அப்போ என்ன பண்ணால், இடது புறத்துலேருந்து நர்ஸ் உள்ளார வரா, அண்ட் ஃபேரிங் எ லாங் லார்ஜ் ஹேமர், ஹேமர்னால் சுத்திக்கொள்ளு, பெரிய ஒரு சுத்திக்கொள்ளு தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய சுத்திக்கொள்ளோட இருந்துட்டு அவர் ஹேமர்னாக்க, சி கிராசஸ் த ஸ்டேஜ் அண்ட் கோஸ் இன்டு த சர்ஜரி, என்ன பண்ணிட்டா அந்த ஸ்டேஜில் வந்து அப்படி லைட்டாக சுற்றிட்டு அந்த கூட்டத்தை இடையில் வந்து நுழைஞ்சிட்டு எங்கே உள்ளார நுழையிறானாக்க அந்த அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா அது உள்ளார போகிறான், அதில் போகிறான். எல்லாம் கவனிச்சுக்கணும், ஒரு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுது நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியிலலாம் வெயிட் பண்ணி பேஷண்ட் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த உள்ள இடத்துல டாக்டர்ஸ் அந்த ரூமில் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு, ஆடியன்ஸ் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அந்த. அடுத்து மேன் சிக்ஸ் பாருங்களேன், ஸோ வாஸ் தட் ஹேமர் ஷி வாஸ் கேரிங், என்ன அது சுத்தியில் கொண்டுட்டு போகிறா அப்படின்னு கேட்குறான் மேன் சிக்ஸ். வாஸ் தட் ஹேமர், அது ஹேமரு ஷி வாஸ் கேரிங், என்ன அது தூக்கிட்டு போயிட்டு இருக்காளே அப்படிங்கிறான் மேன் செவன். ஐ ஹாவ் சீன் த டென்டிஸ்ட் யூஸ் சம் த கொயின் டூல்ஸ், அப்போ அவன் சொல்கிறான் ஐ மேன் செவன், இந்த பல் மருத்துவம் இருக்கிற சில விசித்திரமான அந்த அளவில் இருக்குது, டென்டிஸ்ட் யூஸ்டு அண்ட் குயரிங் டூல்ஸு, கொஞ்சம் விசித்திரமான குயரிங் சொன்னாக்கா விசித்திரமானலாம், இந்த கருவியை பயன்படுத்துவதை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான்.
நான் பார்த்துருக்கேன் அந்த ஆள் யூஸ் பண்ணுறத அப்படிங்கிறான். அடுத்து மேன் சிக்ஸ், வெல் நல்லது தான் சொல்லிட்டு, வெல் இஃப் இட் வாஸ் இட் ஹேமர், ஹேமர் இல்லைன்னா ஐ ஷுட் பி அட்டெண்டிங் ஆன் த ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு அண்ட் நாட் எ டென்டிஸ்ட்டு. ஸோ அந்த ஹேமர் மட்டும் இல்லை அப்படின்னாக்க நான் வந்து கண் அதாவது கண்ணுக்கு வந்து கண் மருத்துவரை பார்த்துருப்பேன் அப்படின் அட்டெண்டிங் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட்னாக்க கண் மருத்துவரை பார்த்துருப்பேன் அண்ட் நாட் டென்டிஸ்ட்டு, பல் மருத்துவர் மட்டும் இல்லாமல் கண் மருத்துவரை பார்த்துருப்பேன் அப்படின்னு ஒரு ஜோக் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன் உமன் ஃபைவ், ஐ ஹோப் நான் நம்புகிறேன் ஹீ இஸ் நாட் கோயிங் டு யூஸ் இட்டு. உமன் ஃபைவ் சொல்லுது நான் நம்புகிறேன் அந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அவர் வந்து அதை மட்டும் பயன்படுத்த மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அதில் சொல்கிறேன். அப்போ மேன் த்ரீ சொல்கிறான், இட் இஸ் எ பெக்யூலியர் திங், இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு டு ஹாவ் த இந்த சர்ஜரி, சர்ஜரியில் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு ஏதோ சவுண்டு பெக்யூலர் ஏதோ விசித்திரமாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு மேன் த்ரீ சொல்கிறான். அப்போ மூணு உள்ளர பாருங்களேன் ப்ராக்கெட்டில், இந்த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங், இந்த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங்னாக்க சுத்திகோல் அடிக்கிற சவுண்டு, இஸ் ஹேர்டு கேட்குது ஃப்ரம் த சர்ஜரி, எங்கே கேட்குது அந்த அறுவை சிகிச்சை ரூம்லேருந்து கேட்குது, கேட்டுட்டு அண்ட் எவரி ஒன் லுக்ஸ், யார் யார் பார்க்குறா அங்கே இருக்கிற எல்லாருமே, யார் இந்த பேஷண்ட்ஸ் மொதல் கொண்டு எல்லோரும் பார்க்குறாங்க, எங்கேருந்து பார்க்குறாங்க அட் த சர்ஜரி டோரு, எங்கேனாக்கா அந்த சர்ஜரி டோரு வெளியில் வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து நான் எல்லாம் அந்த சவுண்டு வர கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தென் மேலும் அட் ஒன்ஸ் அனதர், பின்ன ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்த்துக்குறாங்க. தென் ஒட் அட் ஒன் அனதர், எல்லோரும் ஒருத்த ஒருத்தர் அதில் பார்த்துக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், அப்போ உமன் ஒன்ஸ், ஓ ஜோ மை புவர் ஜோ, ஓ வாட் வில் ஐ டூ, நான் என்ன செய்ய என்னுடைய அது ஜோ பரிதாபத்திற்குரிய ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் பண்ணுறேன் எந்திரிச்சு நிற்கிறா, வாட் ஐ வில் நான் என்ன செய்ய அப்படின்னு அதில் கேட்குறா. கேட்டுட்டு உமன் டூ சொல்கிற, ஐ ஷுடன்ட் ஒரி, நான் கவலைப்பட மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், நான் கவலை மாட்டேன், ஏன் அப்படின்னா இந்த டென்டிஸ்ட் ப்ராபப்ளி நோன்ஸ் வாட் ஹீ இஸ் டூயிங், எனக்கு அதில் தெரியும் என்ன அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு எனக்கு அதில் தெரியும், அவர் என்ன செய்யணும் தெரியல, ப்ராபப்ளி நோன்ஸ் என்ன செய்யணும் தெரியல, பட் எனக்கு தெரியும் வாட் ஹீ இஸ் டூயிங், அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்னு தெரியும். அப்போ உமன் நோன்ஸ், எஸ் பட் டஸ் ஜோ, ஆனால் அங்கே ஜோ இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். டஸ் ஜோ அவர் தெரியுமா, ஷூர்லி ஹீ இஸ் நாட் ஹேமரிங், ஆனால் இந்த இடத்துல சொல்கிறான் நிச்சயமாக வந்து பல்ல வந்து ஹேமரிங்கில் தட்ட மாட்டார், ஹீ இஸ் நாட் ஹேமரிங் ஆன் த புவர் ஜோ டூத்து. அப்போ டீத்து டூத்து, அது டூத்துனாக்கா புளூரல் ஃபார்மேட்டில் சொல்கிறது, அப்போ அந்த டூ அதை பல்ல புழுங்கிறதுக்கு அந்த ஹேமர் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அடுத்தது ஒமன் டூ சொல்கிறான், நவ் சிட் டவுன், உட்காருங்க, அண்ட் டோன்ட் எக்ஸைட்டு, என்ன பண்ணீங்க பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப், நீங்களே பதட்டப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் ஷூர் ஜோ இஸ் குவைட் ஆல் ரைட், நான் சொல்கிறேன் ஜோ நல்லா தான் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்களேன் உமன் ஒன் சிட்ஸ், உமன் ஒன் உட்காந்துருக்கா, தர் இஸ் மோர் ஹேமரிங், தர் இஸ் மோர் ஹேமரிங் ஃப்ரம் த சர்ஜரி, அப்போ அந்த இடத்துல எனக்கு இந்த தட்டுற சவுண்டு கேட்குது, மோர் ஹேமரிங், ஹேமரிங்னாக்க சவுண்டு சர்ஜரி ரூமில் கேட்குது. அப்போ உமன் ஒன் இஸ் அபவுட் டு ஸ்டாண்ட் பட் உமன் டூ ரீஸ்ட்ரெயின் டு ஹர், அப்போ என்ன பண்ணுறா எந்திரிச்சு நிற்கும் பொழுது உமன் டூ வந்து என்ன பண்ணுறா அப்படியே தடுத்து நிறுத்துறா, உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறேன். அடுத்த பாருங்க உமன் டூ, தேர் தேர் தியர் டூ சிட் டவுன் குவாய்ட்லி, உட்காருங்க சார் உட்காருங்க அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காருங்க அப்படின்னு அதில் சொல்லுவார், தேர் உட்காருங்க அங்கேயே உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு அதில் சொல்கிறான். சொல்லிட்டு மேன் ஃபைவ் சொல்கிறான், ஐ டோன்ட் லைக் சவுண்ட் ஆஃப் தட், எனக்கு அந்த சத்தமே பிடிக்கல அப்படின்னு மேன் ஃபைவ் சொல்கிறான். அந்த இடத்துல எனக்கு அது என்ன பண்ணல, எனக்கு அந்த சத்தமே பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் தட் சவுண்ட் அப்படின்னு அதில் சொல்கிறான். அப்போ மேன் ஃபோர், ஐ ஷுடன்ட் ஐ ஷுடன்ட் ஒரி, தீஸ் டென்டிஸ்ட் நோன் வாட் தே ஆர் டூயிங் ஐ ஹோப். அப்போ மேன் ஃபோர் சொல்லுவாங்களேன், நான் கவலைப்படல, ஐ டோன்ட் ஒரி அப்படிங்க சார், ஐ ஷுடன்ட் ஒரி, நான் கவலைப்பட போகிறேன், கவலைப்பட வேண்டாம், தீஸ் டென்டிஸ்ட் யார் இந்த பல் மருத்துவருக்கு தெரியும், என்ன தெரியும், வாட் தே ஆர் டூயிங், அவர் என்ன செய்கிறாங்கன்னு வந்து எனக்கு தெரியும், ஐ ஹோப் நான் நம்புகிறேன் அப்படின்னு அதில் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்து பாருங்கள், நர்ஸ் என்டர் ஃப்ரம் த சர்ஜரி, அப்போ என்ன பண்ணிட்டா நர்ஸ் வந்து மீண்டும் உள்ளார வரா, எங்கே
என்னன்னாக்க வெளியில் வரா வந்துட்டு அந்த வாக்கிற அக்ராஸ் த ஸ்டேஜ் வந்துட்டு அப்படியே லெஃப்டில் திரும்புறா அப்படிதான் அதில் கொடுக்கான். அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் அவுட்டு லெஃப்ட் வெளியில் வந்து அப்படியே இடது பக்கமாக அதில் திரும்பிட்டு அண்ட் எவரி ஒன்று வாட்ச் ஹர்ஸ் இன் சைலன்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அமைதியாக அந்த இடத்துல பார்க்குறாங்க என்ன உள்ள சவுண்டு கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிறவங்களாம் பார்க்குறாங்க யார் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து உமன் சவுண்ட் பாருங்களேன், ஷீ டிடன்ட் லுக் வெரி ஒரியடு எனிவே. அப்போ மேன் சவுண்டாக கவலைப்பட தேவையில்லை, ஷீ டிடன்ட் லுக் வெரி ஒரியடு கவலைப்படுதில்லை எனிவே, எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அதில் சொல்கிறான் சொல்லிட்டு அந்த பெண்மணி சொன்னோன்னே. அடுத்து உமன் எயிட் பாருங்களேன், நோ இல்லை இட் இஸ் ஏ பேஷண்ட் ஹூ ஒரிஸ், இது வந்து நோயாளி வந்து கவலைப்பட வேண்டும். யார் நம்ம கவலை பண்ணல, பே நோயாளி வந்து அந்த இடத்துல கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஜோக்ஸ் அந்த இடத்துல இருந்தோம். அப்போ மே உமன் சவுண்ட் சொல்லி பார்க்கலேன், ஐ சே லெஃப்ட் ஹிம் ஒரி, கவலைப்பட வேண்டாம் அது வந்து ஒரி இஸ் நேச்சுரல், ஐ சே லெட் ஹிம் ஒரி, அவன் தான் கவலைப்படணும் ஆனால் அவன் தான் கவலை பண்ணும் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரி இஸ் நேச்சுரல், அந்த கவலை வந்து இயற்கை தானே. இட் நெவர் டிட் எனி ஒன் எனி ஹார்ம், அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது. இட் நெவர் டிட் எனி ஒன், யாருக்கும் எதுவும் கிடையாது, எந்த ஒரு தீங்கும் கிடையாது. ஹார்ம் சொன்னாக்கா தீங்குன்னு சொல்கிறது அப்படி சொல்லிட்டு பாருங்களேன். ஐ அடுத்து உமன் ஒன்று சொல்லுவேன், ஐ விஷ் ஷோ, இதுதான் ஜோ கூட வந்தது, ஐ விஷ் யூ ஓன்ட் டாக் லைக் தட் சொல்கிறான், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், ஐ விஷ் யூ ஸோ இது மாதிரி பேசாதீங்க, வித் மை புவர் ஜோ இன் தேர், என்னுடைய அன்புடைய ஜோ வந்து அங்கே இருக்கான், மேபி ரித்திங் இன் அகேனிங், ஸோ ரித்திங்னாக்க ஜோ வந்து வழியில் அப்படியே நெஞ்சிக்கிட்டு இருப்பான், அகானி ரித்திங் இன் அகானினாக்க வழியில் என்ன பண்ணிட்டு இருப்பான், இது பண்ணிட்டு இருப்பான், இப்படி பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு உமன் ஒன்று சொல்கிறா. ஏன்னா அவன் தான் ஜோ அழைச்சி வந்தது. அடுத்தது பாருங்களேன், எண்ட் ஆஃப் த நர்ஸ் லெஃப்ட், அப்போ என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல நர்ஸ் உள்ளார வாரா, லெஃப்ட்னு சொன்னாக்கா இடதுபுறத்துலேருந்து வாரா, வந்துட்டு எங்கே அந்த ஸ்டேஜ், ஸ்டேஜ்னாக்க அந்த நாடகத்துக்கு மேடை இன்டு த சர்ஜரி, அறுவை சிகிச்சை ரூம்லேருந்து வாரா. மேன் ஃபோர் குனோர்ஸ், மேன் ஃபோர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேன் ஃபோர்னுடைய வேலை என்னன்னாக்க அவன் எப்பொழுதும் கட்டுப்போட்டுட்டு எப்பொழுதும் முன்னோர் தான் வேலையை ஓட்டு சீனில் காட்டுவாங்க அவ்வளோதான். எவரி ஒன் குரோன்ஸ் ஆஃப்டர் ஹிம், அவன் முனோனதுக்கு பிறகு எல்லாருமே என்ன பண்ணாக்க முனவ ஆரம்பிச்சிடுறாங்க அவன் முனவதை பார்த்துட்டு. உமன் ஒன் வாட்சஸ் இந்த ஹாரர், அப்போ அந்த இடத்துல பெண் ஒன்று என்ன பண்ணுறா, அவளுக்கு பயம் வந்துருச்சு, ஹாரர்னாக்கா திகில் பயம் அச்சம் நம்மளை சொல்கிறது. ஷி ஸ்டான்ஸ், எந்திரிச்சு நிற்கிறா பாருங்களேன், ஸ்டான்ஸ் அந்த ஆஸ் அ நர்ஸ் எக்ஸிட் இன் டு சர்ஜரி, அவள் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு அங்கே வெளியிலேருந்து அதில் வாரா. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்டர் த லெஃப்ட்டு ஷீ இஸ் கேரிங் எ லார்ஜ் பில்லர், லார்ஜ் பேரா பில்லருங்க, அவள் என்னத்தை தூக்கிட்டு வரான்னாக்கா அந்த நர்ஸ் வந்து இந்த பேரா பில்லர்னாக்கா பெரிய குரடுன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல பார்த்தா, குரடு தான் பிடுங்கிறது, குரடு என்ன பண்ணுறா பெருசாக உள்ளது பெருசு, அது ஆக்சுவலாக வந்து வேறு எதுக்காக எடுத்து வருவா அந்த இடத்துல, அதான் நான் சொல்ல வந்துட்டேன். அடுத்த பாருங்களேன், உமன் ஒன்ஸ் சொல்கிறான், நோ நோ ஐ கான்ட் பி எ ட்ரூ சொல்கிறான், நோ இல்லை 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 இப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஐ கான்ட் பி ட்ரூ இதெல்லாம் எப்படிலாம் நடக்காது, தே கான்ட் டூ அவங்க செய்ய மாட்டாங்க, திஸ் ஜோ இந்த ஜோவுக்கு வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நாட் டு மை ஜோ, என்னோடய ஜோவுக்கு அது மாதிரி அது என்ன பண்ண மாட்டாங்க, அதுமாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அதில் சொல்கிறான் சொல்லிட்டு. அடுத்த உமன் டூ ஃபோர்ஸ் உமன் ஒன் பேக் இன் டு ஹர் சீட்டு, அப்போ உமன் டூ என்ன பண்ணுறா, வேமா பின்னாடி இப்படி வந்து இழுத்து உட்காருங்க சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான் அதில் பொறுத்த வரைக்கும். அப்போ உமன் டூ சொல்ல, தேர் தேர் டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப், உமன் டூ சொல்கிறேன் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்செட்னாக்கா தலைகளை மைண்டு தலைகளைன்னு அர்த்தம், கலக்கம் அடையாதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் பொறுத்த வரைக்கும். டியர் தேர் இஸ் நத்திங் டு ஒரி அபவுட்டு, அங்கே ஒன்றும் இல்லை கவலைப்படுறதுக்கு, எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அதில் சொல்கிறா அதில். ஸோ கவலைப்படுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அழைச்சிட்டான். அப்போ உமன் ஒன் ஸ்டாண்ட்ஸ் டு வீப்பிங் அண்ட் சோபிங், அப்போ உமன் ஒன்று என்ன பண்ணுறா, ஜோ உள்ளார அனுப்பி விட்டுட்டு தன் கணவனை அனுப்பி விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறானாக்கா, வீப்பிங் எனக்கு அழுகுதல், சோபிங் எனக்க முணுகுதல், அழுதுரு அதில் முணுகிறா. அப்போ மேன் த்ரீ அடுத்து பாருங்களேன், எ பிட் பிக் வாசிஞ்சி, ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ மேன் ஃபோர் சொல்ல பாருங்களேன், ஏ நத்திங் ஒன்றும் இல்லை, டூ வாட் தே யூஸ் டு இன் தட் ஓல்டன் டேஸ், அந்த காலத்தில்
இதை நினச்சா இது ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ நத்திங் வாட் தே யூஸ்டு இந்த ஓல்டு ஜென்ரேஷன், பழைய காலத்தில் பயன்படுத்த விட இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஐ ஹேர்ட் ஆஃப் த சீப் செப் ஒன்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் த ஹூஸ் டீத் வேர் ரேப்டு ரவுண்டு ஹிஸ் ஜா போன் ஹி வாஸ் அ ஃபைவ் ஹவர்ஸ் இன் த சேர். அதை சொல்கிறவங்க அதாவது நான் மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஹேர்ட் த செப் செப்புன்னு சொன்னோம்னாக்கா மனிதன், சீப் செப்புன்னு சொன்னோம்னாக்கா மனிதன் சொல்கிறது அந்த குக்கு இது பண்ணுறாங்க இல்லையா, அது ஈபி இது ஏபி செப்புனாக்கா மனிதன் சொல்லுது. ஒன்ஸ் ரூட்ஸ் ரூட்ஸ்னு சொன்னோம்னாக்கா இந்த இடத்துல அந்த பல்லுடைய வேர்கள்னு அதில் சொல்லுது. ஹூஸ் டீத் வேர் ரேப்டு ரவுண்டு, அப்போ அந்த பல்லில் சுற்றிலும் வேர்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இறுக்கமாக அந்த இடத்துல இருந்துச்சு. ரவுண்டு ரேப்டு ரவுண்டு ஜா போன் போன் சொன்னோம்னாக்கா அந்த என்னன்னாக்கா ரேப்னாக்கா எலும்பை சுற்றிலும் உள்ள அந்த போன் போன்னாக்கா எலும்புன்னு வச்சுருது. ஹி வாஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இந்த ஹச்சார், அப்போ வந்து நாற்காலில் அஞ்சு மணி நேரம் தான் இருந்தான் இல்லையா. அப்போ மேன் சொல்லான் நன் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் இட் ஐ வில் பெட், அதனால ஒன்றும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கவலைப்பட வேண்டாம், அது ஒன்றும் பாதகம் இல்லை அப்படின்னு அதில் சொல்கிறான் சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. 20 நிமிஷம் மேலே ஆச்சு இதில், அதான் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பார்ட் 3 அதில் பார்ப்போம் இதில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.